ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சத்தான பருத்தி பால் பாயாசம். பருத்தி பால் பாயாசத்தில் அதிகமாக சத்து இருக்குது. இதை ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம். நம்ம முன்னோர் காலத்தில் இதை பாயாசத்தை செஞ்சு குடிச்சு தான் ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தாங்க. இது நம்ம பாரம்பரிய உணவில் ஒரு வகை தான். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பருத்தி விதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். 100 கிராம் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி 100 கிராம், பருத்தி விதை 100 கிராம். ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். பருத்தி விதையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். சுக்கு இலக்காவை இடித்து தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஊற வச்ச பருத்தி விதையை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைஞ்சிடுச்சு. நம்ம வடிகட்டி பாலை எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை வடிகட்டுற மாதிரி இதே நம்ம நல்லா 3 வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி சட்டி வச்சிடலாம். சட்டி காஞ்சதும் நம்ம வடிகட்டி வச்சுருந்த பருத்தி பாலை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இதுதான் நம்ம வடிகட்டி வச்ச பால். வடிகட்டினதுக்கப்புறமா பருத்தி பால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ளே பருத்தி பாலை ஊற்றிடலாம். இன்னொரு அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம் கருப்பட்டி காய்ச்சறதுக்காக. இப்போ நம்ம கருப்பட்டியை போட்டாச்சு. கூட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம பருத்தி பாயாசம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிச்சு. இதில் நம்ம சுக்கு இலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. பருத்தி பால் பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பாயசம் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இதில் காரத்தன்மை இருக்கனால நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம இதில் ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன்னா, ப்ரௌன் ரைஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் அதை எடுத்திருக்கேன். முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விறகடுப்பில் செஞ்சு ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக தணலில் போட்டுருவாங்களாம். அடுத்த நாள் காலையில் எடுத்து குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருப்பட்டி கரைசலில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பருத்தி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பவுலில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இஞ்சி சளி இருக்கவங்க இந்த பாயாசத்தை குடித்தா உடனே சரியாயிடும். இதில் விட்டமின் இ அப்புறம் நார் சத்தும் இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகேயா?